போகிறோம். இடியாப்பம் சுடுறதுக்கு முன்னாடி அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நிறைய மெத்தடில் வந்து இடியாப்பம் சுடுவாங்க. பச்சரிசி மாவை வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம ரெடி மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ தேவையோ எந்த அவ்வளோ மாவு எடுத்து இடியாப்பம் சுடலாம். இது மாதிரி நிறையா மெத்தட் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான இடியாப்பம் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுறதுனா, இட்லி அரிசி, நார்மல் இட்லி இட்லிக்கு போடுவோம் பாருங்கள், அந்த இட்லி அரிசி குண்டு குண்டாக இருக்கும்ல, அந்த இட்லி அரிசியை வந்து ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, எத்தனை பேர் கணக்கு பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஊற வச்சுக்கிறோம். இது வந்து மினிமம் வந்து 4-5 மணி நேரம் தேவை. ஆனால் வந்து காலையில் நீங்கள் சுடணும் அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து விட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இது வந்து பச்சரிசியில் கூட இந்த இதை பண்ணலாம், வெறும் பச்சரிசியை வந்து ஊற வச்சு கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இடியாப்பம் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் காலைல செய்கிறதுனால நைட்டே ஊற வச்சுருக்கோம். காப்படி எடுத்திருக்கோம், 400 கிராம் எடுத்திருக்கோம். இது 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இதை வந்து இப்போ நைட்டு, இப்போ நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு, காலையில் இப்போ ஆட்ட போகிறோம். நைஸாக ஆட்டணும் நல்லா. அதுக்கு வந்து நம்ம உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறோம். அதாவது ஃபுல்லாக போட்டு ஆட்டக்கூடாது. இதில் நம்ம இனிப்பு செய்யலாம், காரம் செய்யலாம், நம்ம இஷ்டம். அதனால் கொஞ்சம் ஃபுல் உப்பு போடாமல் பாதியாக, நம்ம அப்படிக்கு எவ்வளோ போடுவோமோ அதில் ஹாஃப் உப்பு மட்டும் போட்டால் போதும். அப்புறம் இடியாப்பம் சுடுறதுக்கு வந்து உலக்கு, அதுக்குரிய அச்சு வந்து இந்த மாதிரி இடியாப்பம்னாவே சின்ன சின்ன கண்ணு இருக்கிறது தான் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மர உலக்கு இல்லைன்னா நீங்கள் இப்போ கிடைக்கிற ஸ்டீலு, பித்தளை, இந்த மாதிரி எதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து இடியாப்பத்துக்கு வந்து எவ்வளோ சின்னதாக நம்ம இடியாப்பம் போடுறோமோ அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவை நல்லா அரைச்சிட்டு நம்ம எப்படி, இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம மாவை ஆட்டி எடுத்துக்கிட்டோம், நல்லா நைஸாக ஆட்டணும். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு நம்ம ஆட்டுறோம், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தண்ணி நம்ம கிண்டும் போது நம்மளுக்கு கெட்டியாக நல்லா வரும், பால் மாதிரி வரும். இது நல்லா வேகணும் மாவு, நம்ம கரெக்டாக இருக்கும். ஆட்டும் போதே வந்து கெட்டியாக ஆட்டிட்டோம்னா அது கிண்ட வராது. அதனால் நல்லா தண்ணியை ஆட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நான்ஸ்டிக் பேன் ஒன்று, ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து பாருங்கள், அடுப்பில் வைக்கிற கீழே தான் நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம். அதாவது இந்த சட்டி வந்து காயக்கூடாது. காயறதுக்கு முன்னாடியே மாவு எல்லாத்தையும் நம்ம ஊற்றி நம்ம வச்சிடணும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மாவை ஊற்றிடுறோம். நம்ம அடுப்பில் வச்சுட்டு செஞ்சோம்னா எண்ணெய் காய்ஞ்சு நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா போட்ட உடனே நம்ம அப்படியே மாவு வந்து சட்டியில் ஒட்டி நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி மொதல் ஊற்றி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை சட்டியை காய வச்சு நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி கையை எடுக்காமல் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடும். இந்த பாருங்கள், அப்படியே இந்த மாதிரி கை எடுக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரே இடத்துலையும் நம்ம செய்யக்கூடாது, சுற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான், இல்லை ஒரு இடத்துல நல்லா வந்துட்டு இன்னொரு இடத்துல அப்படியே பிடிச்சது மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு செய்யும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். இதை பார்த்துட்டு அப்படியே என்ன இந்த மாதிரி வருதுன்னு நினைக்க வேணாம். அப்படியே விடாமல் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான பால் மாதிரி அப்படியே வரும். அதுவே உருண்டையாக அப்படியே சப்பாத்தி மாவு பிணைஞ்சது மாதிரி எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே மாவு வந்து அப்படியே சுருண்டு வருது பாருங்கள், சுருளை. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் தான் ஆச்சு, அப்படியே நல்லா அப்படியே பால் மாதிரி அதுவே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு மாவு. நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, இப்படி தண்ணியை தொட்டு கையில் தண்ணியை நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒட்டாது கையில். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இதை நம்ம என்ன பண்ணோம், சூடாக வந்து ஹாட் பாக்ஸில் நம்ம எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு தான் வந்து இடியாப்பத்துக்கு, எந்த வகை இடியாப்பத்துக்கு, அதாவது இனிப்பு இடியாப்பத்துக்கு, கார இடியாப்பத்துக்கு, அப்புறம் வந்து கொழக்கட்டைக்கு, பிடி கொழக்கட்டை, பால் கொழக்கட்டை,
தேங்காய் கொழக்கட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லா கொழக்கட்டைக்கும் இந்த மாவு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் இது நல்லாயிருக்கும். நிறையா போடும்போது மாவு அரைச்சி செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி இந்த கொஞ்சம் நல்லா பால் மாதிரி, கரெக்டான பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கொழக்கட்டையெல்லாம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே அமுக்கி அமுக்கி செஞ்சீங்கன்னா மாவு வந்து இன்னும் சாஃப்ட் ஆகும். பாருங்கள் நல்லா அப்படியே பல பலன்னு மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மாவு வந்து இப்போ எடுத்து நான் அடுப்புலேருந்து எடுத்து நம்ம கரெக்டாக இருக்குது. இந்த டயத்தில் உடனே சூடாக நம்ம வந்து இடியாப்பம் சூட ஆரம்பிக்கணும். இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஹாட் பாக்ஸ்லேயே வச்சுருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் வந்து அப்படியே விட்டோம்னா மாவு வந்து இறுகிரும், நம்மளுக்கு அப்புறம் உலகில் வந்து புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சூடாக இருக்கும்போதே இடியாப்பம் போட்டால் தான் ஈஸியாக நம்மளுக்கு ஸ்மூத்தாக வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கிறோம், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். உங்கள் உலக்கு எவ்வளவோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து கையை நினச்சிக்கோங்க, தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து அந்த உலக்கில் நம்ம ஏற்கனவே வச்சுக்கிட்டோம். இப்போ உலக்கில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இடியாப்பம் சுடுறோம். இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த ரவுண்டு மேலே மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வெந்து வெந்து கெட்டியாயிரும். அதனால் வந்து கரெக்டாக வந்து அடுத்தடுத்த ரவுண்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்டு போட்டு சின்ன சின்ன ரவுண்டாக அப்படியே போட்டுக்கோங்க. இது எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம பால் ஊற்றி குடித்தோம்னா. இது வந்து நீங்கள் எந்த இடியாப்ப உலக்கில் நீங்கள் வேறு இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய போல்ஸாக இருக்கும், அப்படி பிடிச்சா இது பண்ணுங்கள். ஆனால் இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி தான், இடியாப்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்னது நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இட்லி குக்கரில் வந்து நம்ம தண்ணியை மொத வந்து கொதிக்க, இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிறோம். நல்லா மரமரம் கொதிக்குது பாருங்க. அப்புறம் தான் நம்ம அந்த இடியாப்பம் புளிஞ்சதை தட்டை வந்து வைக்கிறோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இடியாப்பம் வச்சோம்னா அப்புறம் வேகிற டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் கரெக்டாக தண்ணி கொதிச்ச பிறகு வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு பிளேட்டு மேலே இருக்க பிளேட் மட்டும் வச்சுருக்கோம், அது வேகிறதுக்குள்ளேயும் வந்து நம்ம ரெண்டாவது பிளேட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இது புளிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் அது வெந்துடும். அதுதான் கணக்கு எப்பயுமே. ரெண்டு பிளேட்டு நம்ம ஒரே இதில் ரெண்டு பிளேட் வச்சோம்னா ஒவ்வொரு சமயம் ஸ்டீம் அந்த கீழே மேலே இருக்கிற ஸ்டீம் வந்து கீழே வந்து பட்டு தண்ணி மாதிரி ஒரு மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா புழிஞ்சு நம்மளுக்கு அந்த கரெக்டாக இருக்கும் அந்த டைமு. இது முடிக்கிறதுக்குள்ளேயும் அது வெந்துடும். இப்போ இது முடித்த உடனே அதை எடுத்து இறக்கி வச்சுட்டு நம்ம இதை அடுத்து அடுப்பில் வைக்கணும். இப்போ வந்து இடியாப்பம் வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இட்லி மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக அப்படியே புழிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வேணும்னாலும் இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து இறக்கிடுறோம். இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து இந்த மாதிரி சூடாக ஹாட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம எப்படி இனிப்பு செய்கிறது, காரம் இடியாப்பம் செய்கிறதுன்றது பார்ப்போம். இடியாப்பம் அதில் வந்து நம்ம இப்போ இனிப்பு செய்ய போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் எல்லாமே, இனிப்பு காரம்லாம். இது ஒரு வகை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேக வச்சது கொஞ்சம் ஆறினோடனே வந்து நம்ம அப்படி கையில் வந்து ஊற்று விட்டுக்கிறோம். நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா ஊற்று விட்டுட்டு ஜீனி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ, நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். தேங்காய் பூ அதிகமாக பிடிச்சவங்க போட்டுக்கலாம், ஜீனி நிறையா பிடிச்சா ஜீனி போட்டுக்கலாம். அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன், நல்லா உருக்கின நெய் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுருக்கோம். இதை நல்லா ஒரு கரண்டியால் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நல்லா அந்த ஜீனி தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பிணைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். கையில் பிணைஞ்சிக்கிட்டா இது வந்து நிறையா பேத்துக்கு பிடிக்கும். இது தேங்காய் பூ ஜீனி போட்டு சாப்பிட்றது, இது ஒரு இனிப்பு. இது அடுத்து வந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம ஊற்றி அதுவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெறும் பசும்பால் கூட ஊற்றி ஜீனி போட்டு சாப்பிடுவாங்க, அது பிடிச்சவங்க அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இனிப்பு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கார இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதை தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தான், தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று, அப்புறம்
அப்புறம் வந்து கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. அதாவது இடியாப்பத்திலே உப்பு நம்ம சேர்த்துருக்கோம், இருந்தாலும் அந்த மசாலாவுக்கு பிடிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இதை கருவேப்பிலை தேவையான அளவு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காரம் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வரும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிக்கிறோம். இப்போ கடுகு, உளுந்து, சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும், அந்த வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பில, அப்புறம் அந்த மசாலா இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் போட்டுட்டு போட்ட உடனே வந்து நம்ம உதுத்து வச்ச இடியாப்பத்தை போட்டுக்கிறோம். அதாவது மசாலா வந்து கருவக்கூடாது, அந்த எண்ணெயில் வந்து கருகாமல் நம்ம போட்ட உடனே அப்படியே அந்த இடியாப்பத்தை போட்டு கிண்டிக்கிறோம். அப்படியே இந்த வாசம் எப்படி இருக்குதுன்னு பாரு, இங்கே இருந்தால் தான் தெரியும், அவ்வளோ வாசம் சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக, சாதாரண சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இனிப்பு சாப்பிட்டுட்டு, இடியாப்பம் நம்ம மோஸ்ட்லி இனிப்பாக தான் செய்வோம், சாப்பிட்டு இது ஒரு ஒரு கை இந்த காரம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈக்குவல் ஆயிரும். இப்போ முத நாள் வந்து நீங்கள் நிறையா இடியாப்பம் சுட்டுட்டீங்க, எக்ஸ்ட்ரா நிறையா இடியாப்பம் மிஞ்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பழைய இடியாப்பத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முத நாள் செஞ்சு வச்ச இடியாப்பத்தில் செய்யலாம், இல்லை காலையில் இடியாப்பம் சுட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண, இடியாப்பத்தை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மாவுலேருந்து அதை எப்படி புளியறதுலேருந்து நீங்கள் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தீங்க. இது வந்து எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சிட்டோம். இது வந்து தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். இது வந்து தேங்காய் பூ, ஜீனி, நெய் போட்டு நம்ம வச்சோம்ல அந்த இடியாப்பம், இது கார இடியாப்பம். இப்போ இந்த தேங்காய் பால் எப்படி நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆப்பம் ரெசிப்பியில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, எல்லாமே காமிச்சிருக்கேன். அதிலேருந்து புளியறதுலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம இடியாப்பம் ரெடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.